ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் எதுக்காக நடிகைகள் வந்துட்டு உடல் எடையை கம்மி பண்ணணும் கம்மி பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னு தெரியலங்க அதுவும் ஆரம்ப கால கட்டத்துல நம்ம வந்தப்ப எப்படி இருந்தமோ அதே மாதிரி இருந்தால் தான் மக்களுக்கு பிடிக்கும் அப்படின்றது கூட தெரிய மாட்டுது இதுக்கு பெஸ்ட் உதாரணம் யார் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா நம்மளுடைய அன்சிக்கா மட்டுவானே தான் இப்போ ரொம்ப ரொம்ப சேடான நிலைமை வந்திருக்குன்னா பார்த்துக்கோங்க ஆரம்ப கால கட்டத்துல இவங்க வந்துட்டு எங்கேயும் காதல் அப்படின்ற ஒரு படத்தில் மூலமாக அறிமுகமானாங்க அதில் இவங்க கொஞ்சம் கொழுக்கு முழுக்குன்னு இருப்பாங்க சோ ரொம்ப க்யூட்டாகவும் இருப்பாங்க அதுலேயே வந்துட்டு தமிழ் ரசிகர்கள் இவங்க பயங்கரமா வந்துட்டு ஈர்த்துட்டாங்க அப்படின்ற தான் சொல்லணும் சோ அதையே கண்டினியூ பண்ணிருந்தாங்கன்னா இப்ப வரைக்கும் தமிழ் சினிமாவில் இவங்க ஒரு முன்னணி நடிகையாகவே இருந்திருப்பாங்க ஆனா இவங்க என்ன நினச்சாங்கன்னே தெரியலங்க யார் சொல்லி இதெல்லாம் பண்ணுறாங்களோ தெரியல திடீர்னு பயங்கரமா உடல் எடையே கம்மி பண்ணிட்டாங்க இவங்க வந்துட்டு அப்படியே இருக்கும்போதே இவங்களுக்கு தமிழ் சினிமாவில் வருஷத்துக்கு ரெண்டு மூணு படங்கள் வந்துகிட்டே இருந்துச்சு விஜய் கூட நடிச்சாங்க நம்மளுடைய சூர்யா கூட நடிச்சாங்க விஷால் கூட நடிச்சாங்க இப்படி முன்னணி நடிகைகள் கூட பல பேர் கூட நடிச்சுக்கிட்டே இருக்கும் பொழுது ஸோ பயங்கரமா உடல் எடையை கம்மி பண்ணதுனால அதுக்கப்புறமா இவங்களுக்கு பட வாய்ப்பு எதுவுமே வரல குலவேகாவலி அப்படின்ற ஒரு படத்தில் வந்துட்டு நம்ம பிரபுதேவா கூட நடிச்சிருப்பாங்க ஸோ அந்த படத்தில் இவங்க பயங்கர ஒல்லியாக இருந்திருப்பாங்க அந்த படத்துலேயே என்னன்னா இவங்க இப்படி இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள கொஞ்சம் அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க தமிழ் ரசிகர்கள் மேடம் அப்போ இருந்ததை விட இப்போ பயங்கரமா ஆயிட்டாங்கன்னா பார்த்துக்கோங்க இதனால தமிழ்ல இவங்களுக்கு ஒரு பட கூட இல்லை மகா அப்படின்ற ஒரு படத்துல வந்துட்டு இவங்க நடிச்சிருக்காங்க ஸோ அந்த படம் வந்துட்டு எப்போ வெளியே வரும்னு தெரியல ஸோ அந்த ஒரு படத்துக்காக மட்டும்தான் வெயிட்டிங் ஒரு வேலை அந்த படம் ஹிட் ஆச்சுன்னா அதுக்கப்புறமா இவங்களுக்கு தமிழ் சினிமாவில் பல படங்கள் வரலாம் ஆனால் இப்போ இவங்க ஒல்லியா இருக்க புகைப்படத்தை வெளியிட்டு வந்துட்டு இருக்கிறதுனால ஸோ அந்த படத்துலயும் இவங்க வந்துட்டு அந்த அளவுக்கு நல்லா இருக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் வந்துட்டு மக்கள் ஆல்ரெடி வந்துட்டு திங்க் பண்ணி வந்துட்டு இருக்காங்க சரி பட வாய்ப்பு தானே இல்ல சிம்புவை வந்துட்டு கல்யாணம் பண்ணிக்கலாம் ஏற்கனவே இவங்களும் சிம்புவும் காதலித்து வந்திருந்தாங்க சிம்புவே வந்துட்டு மறுபடியும் காதலித்து கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு செட்டில் ஆனாலாம் முடிவு பண்ணாங்க போல ஆனா சிம்பு வந்துட்டு இப்ப படத்துல கொஞ்சம் ஆர்வம் காட்டி வந்துட்டு இருக்கிறதுனால இப்போதைக்கு அதெல்லாம் வேண்டாம் அப்படின்ற மாதிரி தள்ளி போட்டாராம் ஸோ அந்த இடத்துல இவங்களுக்கு பயங்கரமான பல்ப்பு கிடைச்சிருக்கு இப்போ பட வாய்ப்பும் இல்லை ஸோ ஃபியூச்சர்ல போய் செட்டில் ஆகலாம் அப்படின்னு நினைச்சா அதுக்கும் வந்துட்டு சான்ஸ் இல்லாம போயிடுச்சு இப்போ மகா திரைப்படத்தை மட்டுமே வந்துட்டு கண்ணில் வச்சுக்கிட்டு உட்காந்துட்டு இருக்காங்களாம் இந்த படம் ஹிட் ஆனா இவங்க தமிழ் சினிமாவில் கண்டினியூ பண்ணுவாங்க அப்படி இல்லைன்னா டெஃபினட்டா வந்துட்டு இவங்க திருமணம் செஞ்சுப்பாங்க அப்படின்றது தற்போது பேச்சா இருந்து வந்துட்டு இருக்குங்க அது மட்டும் இல்லை இவங்களும் வந்துட்டு தன்னை அறிமுகம் செய்து வச்ச பிரபுதேவாவை வச்சு எத்தனையோ பேசி பாத்துறாங்க ஆனா யாருமே வந்துட்டு இவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்க முன் வரல பொன்னியின் செல்வன் படத்துல வந்துட்டு இவங்க நடிக்கதா இருந்துச்சு ஆனா இன்ன வரைக்கும் அது கன்ஃபார்மா வந்துட்டு தெரிய வரலங்க இருந்தாலும் இவங்க விடாமயற்சியை விட்டுதா கிடையாது எப்படியாவது தமிழ் சினிமாவில் விட்ட எடுத்து படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட இயக்குநர்கள் கிட்ட வாய்ப்பு குறித்து பேசி வந்துட்டு இருக்காங்களாம் மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு நம்ம சென்னை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது குறித்த உங்க கருத்துக்களை எதுவாக இருந்தாலும் நீங்க தெரியப்படுத்தலாம்